அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான் சொன்னா, அதை கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஒரு சான்றை அல்லாஹ் காட்டுவான். பறவைகளை பிடித்து, நான்கு பறவைகளை பிடித்து இரண்டு பகுதிகளாக வெட்டி ஒரு பகுதியை மலையின் மீது வைத்துக் கொண்டு நீ அழைத்தால் அது வரும் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பிரார்த்தனையையும் அல்லாஹ் நிறைவேற்றுவான். இது மாதிரி எண்ணற்ற பிரார்த்தனைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறான். இந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெறுவதற்கான காரணம் என்ன, அதற்குரிய சான்றுகள் என்ன? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு பல இடங்களிலே சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பு என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படி என்று சொன்னால், இது கால ரப்புஹு அஸ்லிம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுன்னு சொன்னா அவர் கட்டுப்பட்டு விடுவார். இது கால ரப்புஹு லஹு அஸ்லிம், கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், இறைவனுக்கு கட்டுப்படி என்று சொன்னால் இப்ராஹிம் கட்டுப்பட்டு விடுவார் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பு குறித்து சொல்லுகிறான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, அவர் எப்படிப்பட்டவர், இன்னஹு கான சித்திக், அவர் எப்படி இருந்தார்னு சொன்னா சித்திக்காக இருந்தார், மிகுந்த உண்மையாளராக இருந்தார், நேர்மையானவராக இருந்தார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி குர்ஆன் நெடுங்கள் பார்க்கலாம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவூட்டக்கூடிய வகையில்தான் அல்லாஹ் வந்து இந்த பெருநாளை நமக்கு கடமையாக்கியிருக்கிறான். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உறுதி இருக்கிறதா இல்லையா, அந்த உறுதியை சிலாய்த்து சொல்வதாக இருந்தால் மூன்று சம்பவங்களை நம்ம சொல்லலாம். ஏற்கனவே நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயம்தான், ஆனா அதுல மூன்று விதமான ஒரு சம்பவங்கள்ல அந்த இறை தூதரனுடைய அந்த உறுதியை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு விஷயம் என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுக்கு அல்லாஹ் வந்து கனவு காட்டுகிறான், மகனை அறித்து பலியிடுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவுல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனிடத்திலே அதை கேட்கிறார்கள், என் அருமை மகனே, உன்னை அறித்து பலியிடுவது போல கனவு கண்டிருக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க, என் தந்தையே, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை நீங்கள் செய்யலாம், நீங்க அதுக்கு எந்த ஒரு தயக்கமும் காட்ட தேவையில்லைன்னு சொல்லி மகன் அதை சொல்லுகிறார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தன்னுடைய மகனை, அதுவும் என்ன மாதிரி மகன், பருவ வயதில் கிடைத்த மகனா, சின்ன வயசுல ஒரு 17 வயசு 18 வயசு 25 வயசுல திருமணம் ஆனவர்கள் பருவ வயதிலே குழந்தை பிறப்பார்களே, அது மாதிரி பெற்ற மகனா அது? கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் திருமணமாகி அந்த குழந்தை பேர் அடையக்கூடிய அந்த காலகட்டத்தில் குழந்தை கிடையாது. அப்படி குழந்தை இல்லாத அந்த நேரத்தில் அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், முதிய வயதில் ஒரு குழந்தையை தருகிறான். அப்படி முதிய வயதில் கொடுக்கப்பட்ட அந்த குழந்தையை அறுத்து பலியிட ரெடின்னு சொன்னா அல்லாஹ் சொன்னா செய்வேன், என்னுடைய உறவாக இருக்கட்டும், என் பாசமாக இருக்கட்டும், என்னுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த பாசம் இறை கட்டளைக்கு என்னவாக இருக்காது, தடையாக இருக்காது என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக உறுதியாக முடிவெடுத்தார்களே, இந்த முடிவை அல்லாஹ் ரசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான். சோதனை, பல்வேறு சோதனைகள் குர்ஆன்ல ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் அவரை பல்வேறு சோதனைகள் செய்தோம், அனைத்து சோதனைகளிலும் இப்ராஹிம் வெற்றியை கண்டார், எதிலையும் அவர் தோல்வி அடையல, எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வை சார்ந்து இருந்தார், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவராக இருந்தார், அல்லாஹ்வை கட்டுப்படக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சிலாய்த்து சொல்லுகிறானே, அது சும்மா சொல்லல. தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிட என்று சொன்னால் ரெடியாக இருக்கிறார்கள்.
அதற்கு எந்த தயக்கமும் காட்டல. இத அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே எடுத்து சொல்லுகிறான். அதே மாதிரி பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்கள நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுறாங்க. நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுறதா இருந்தா போடு. நெருப்பினுடைய முதலாளி யார்? நெருப்பை படைத்தது யார்? நெருப்பை படைத்தது என் இறைவன். அல்லாஹ் நினைத்தால்தான் அது சுடும். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறுதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய உறுதி என்ன? நெருப்புல போட்டுறாதீங்க, நான் எரிஞ்சிருவேன், நான் அழிந்து விடுவேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களா? சொல்ல கிடையாது. நீ என்னை நெருப்பில் போடுவதாக இருந்தால் போடலாம், தாராளமாக போடலாம், அதற்கு நான் பயந்தவன் இல்லை என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உறுதி தெரிகிறதா இல்லையா? அந்த மன உறுதி தெரிகிறதா இல்லையா? இது ஒரு சம்பவம். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் எந்த வசதியும் இல்லாத பாலைவன பிரதேசத்தில் கொண்டு விட்டுட்டு வர்றாங்க. அங்க என்ன வசதி இருக்கு? அல்லாஹ் சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக. அல்லாஹ் சொன்னா வசதியை கொடுப்பான், அல்லாஹ் சொன்னா தண்ணி கொடுப்பான், அல்லாஹ் சொன்னா உணவு கொடுப்பான். என் இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறான், நான் அதை செய்கிறேன். அதுல என்னுடைய அறிவுக்கு வேலை கிடையாது. அல்லாஹ்வினுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுவதற்கு என்னுடைய அறிவை முதன்மைப்படுத்துவனா? என் அறிவு எதை சொல்லுகிறதோ அதற்கு ஏற்றால் போல் நடப்பேனா? கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், மனைவியை நான் பாலைவன பிரதேசத்தில் விட தயார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு விடுறாங்க. அப்ப இதுல இவ்வளவு பெரிய உறுதியை பார்த்துக்கிட்டு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசிக்கிறான், அவர்களை பாராட்டுகிறான். எந்த அளவுக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க கிட்ட ஒரு சகாபி கேட்கிறாங்க, மனிதர்களில் சிறந்தவரே வாங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்வதாக இருந்தால் நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எந்த அளவுக்கு இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செயல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதே மாதிரி பாருங்க, ஒவ்வொரு பிரார்த்தனையிலையும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையிலையும் நமக்கு சலவாத் என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையை கற்றுத்தரும் போது கூட எப்படி கற்றுத்தர்றாங்க? அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா சல்லைத்த இப்ராஹிம வல ஆலி இப்ராஹிம. இறைவா, முகமதுக்கு அருள்புரி, முகமதுடைய குடும்பத்தாருக்கு அருள்புரி. யாரை போல? கமா சல்லைத்த இப்ராஹிமும் இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கு புரிந்தாயே, அது மாதிரி அருள்யா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம். அந்த தியாகத்தை நினைவூட்டக்கூடிய விதமாகத்தான் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், இந்த பெருநாளை நமக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறான். அதுல முக்கியமான ஒரு படிப்பினை என்ன இருக்குன்னு கேட்டா, நாம் வாழக்கூடிய காலத்தில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் நம்மளை பல்வேறு விதமாக சோதிக்கிறான். நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறான், நமக்கு கல்வியை கொடுக்கிறான், நமக்கு அழகை அல்லாஹ் கொடுக்கிறான். இப்படி ஏராளமான சோதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இந்த சோதனைகள் வரும்போது மனிதன் தடம் புரளுகிறான். எப்படி தடம் புரளான் தெரியுமா? எல்லா மனிதர்களும் நான் என்ற எண்ணம் வருகிறது. நான் பெரியவன், நான் சிறந்தவன், என்னை விட சிறந்த நபர்கள் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் என்று சொல்லக்கூடிய நம்மிலே அதிகமான மக்களுக்கு வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில இதுல முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி இருக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள், அல்லாஹ்வுடைய சொல் கேட்டு நடந்தார்கள். ஆனா இதெல்லாம் மக்கள் அறியணும் நினைச்சு நடந்தார்களா? தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக அவர்கள் செய்தார்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊர்ல சிலை வணங்கக்கூடியவர்களுடைய சிலையை எடுத்து உடைக்கிறார்கள். உடைத்து விட்டு ஊர்காரங்கள்லாம் வர்றான்,
வரக்கூடியவர்கள் கேட்கிறார்கள், இந்த சிலையை உடைத்தது யார்? பெரிய சிலைட்டு போய் கேளு, அந்த சிலை பெரிய சிலைக்கு தான் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லும் போது, இப்படி சொன்னா, இப்படி சிலாய்த்து பேசினா, இப்படி அறிவா பேசினா, பின்னொரு நேரத்தில் நம்மை மற்றவர்கள் பாராட்டுவார்கள், துதிப்பார்கள், மெச்சுவார்கள் அப்படிங்கிறதுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களா, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய திருப்தியை தான் அளவுகோலாக வைக்கிறார்கள். அதே மாதிரிதான் நாமளும் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மை முன்னிறுத்தக்கூடிய எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது. நான் பெரியவன், நான் சிறந்த தொழுகையாளி, நான் சிறந்த நோம்பாளி, நான் பெரிய இபாதத்தாளி, நான் மிகப்பெரிய அறிவாளி, நான் மிகப்பெரிய சிந்தனையாளன் என்று சொல்லி நம்மை முன்னிறுத்தக்கூடிய வேலையை செய்தால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற இயலாது. அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இறைவனுடைய திருப்திக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ, அதற்காக தன்னுடைய செயலை வடிவமைத்துக் கொண்டார்களோ, அது மாதிரி நம்ம செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நினைவூட்டக்கூடிய விதமாகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஹஜ்ஜினுடைய கிரியைகளை அமைக்கிறான். ஹஜ்ஜினுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே ஓடுகிறார்கள். எதற்காக ஓடுகிறார்கள்? அங்கே என்ன வரலாறு? அது யாருடைய தியாகம்? ஒரு குடும்பத்தாருடைய தியாகம். அங்கு ஓடக்கூடிய அந்த செயல் என்பது இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் செல்கிறார்கள் ஹஜ்ஜினுடைய கிரியைகளை போய் பாருங்க. இன்னைக்கு ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகளில் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளில் இருந்தும் முஸ்லிம்கள் வருகிறார்கள், ஆண்கள் வருகிறார்கள், பெண்கள் வருகிறார்கள், எல்லாம் அங்க கிரியைகள் செய்கிறார்கள். சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே ஓடுவது என்பது யாருடைய செயல்? எந்த காரியத்தினால் அது நடக்கிறது? ஒரு மனிதரினுடைய குடும்பத்தாரினுடைய செயல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் வந்து ஒரு வணக்கமாக மாற்றுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்படுத்தி இருப்பார்கள். மனிதர்கள் மெச்சுவதற்காக காரியம் செஞ்சிருப்பாங்களா? பெருமைக்காக செய்திருப்பார்களா? அதே மாதிரி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து சொல்லும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் ஒரு காலமும் முஷ்ரிக்காக இருந்ததே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து சொல்லும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுறது, அவர் ஒரு காலமும் முஷ்ரிக்காக இருந்ததில்லை, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தது கிடையாது. இப்ராஹிமை பார்த்து கொண்டு அவருடைய மார்க்கத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. ஆனால் நாம் வாழக்கூடிய சமூகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகிறார்கள், ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடுகிறார்கள், குர்பானி கொடுக்கிறார்கள், ஒன்னுக்கு இரண்டு அல்லது மூன்று குர்பானி கொடுக்கிறார்கள், மூன்று இரண்டு ஆடுகளை கொடுக்கிறார்கள். இவ்வளவு கொடுத்த பிறகும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை நம்முடைய சமூக மக்கள் செய்கிறார்களா இல்லையா? செய்கிறார்கள். குர்பானி ஒரு பக்கம் கொடுக்கிறார்கள், தர்காவில் போய் அங்கே ஆடை அறுக்கிறார்கள், அங்கேயும் குர்பானி கொடுக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய செயலை நினைவூட்டுகிறான் என்று சொன்னால் எதை நினைவூட்டுகிறான்? அவர் மாதிரி இணை வைக்கக்கூடாது, அவர்களை மாதிரி உறுதியாக இருக்கணும், அவர்களை மாதிரி ஈமானிலே பலம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ ரெண்டு ஆடு கொடுத்துட்டாங்க அல்லாஹ் மயங்கிடுவானா? மூணு ஆடு கொடுத்துட்டாங்க அல்லாஹ் மயங்கிடுவானா? அந்த இறையச்சம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அதனுடைய ரத்தமோ அதனுடைய மாமிசமோ அல்லாஹ்வை வந்து அடைவது இல்லை, அல்லாஹ்வை வந்து அது அடையாது. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பழி குர்ஆனினுடைய ரத்தம் வராது, மாமிசம் வராது, இறையச்சம் தான் வரும். அல்லாஹ் வந்து ரசித்த அந்த இறை தூதரனுடைய அந்த பண்புகளில் ரசித்த பண்பு என்னதுதான்? இறையச்சம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடத்தல். அதே மாதிரிதான் நாமும் நம்ம நடக்கணும், அதை ஒரு படிப்பணையாக நம்ம எடுத்துக்கிடணும். நம்ம முன்னிலைப்படுத்துவது, நம்மை பெருமைப்படுத்துவது,
நம்மளை மாறி திறமசாலி இல்லை என்று நினைப்பது, இது மாறி பண்புகளில் இருந்து ஒளிந்து அதையெல்லாம் போட்டு காலில் மிதித்து அனைத்து புகழும் அல்லாவுக்கு, அல்லாவையே நான் சார்ந்திருப்பேன் என்ற மனநிலையை நோக்கி பயணித்து இந்த தியாக பெருநாளை சிறப்பான முறையிலே கொண்டாடக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.